वीडियो नाम डिस्कस पड़कूर टापिक पाती अब ग्लाइकोजन बायोसिंथेसिस प्रिकर्सर वो ग्लूकोस मेटाबॉलिक पाथवेज स्टूडेंट्स मनस भयम भयंकल स्टेप ऑफ रिएक्शंस अभी फर्स्ट नाम या अदक पाती अब एलिए कलर मुझा सब्सट्रेट आरो मार्क्स कलर यूज पड़े नाम एंजाइम को वे कलर यूज पड़ी की एंजाइम एटीपी सिंथेसिस एंड यूटिलाइजेशन कलर यूज पड़ा की एंजाइम हाइलाइट पड़ी कामिकल वे ऑफ प्रेजेंटिंग हाइलाइट पड़ी कामिचो अब द प्रेजेंटेशन विल बी गुड नाम पढ़ अभी ताँडी presentation plays an important role during examination so vaanga video ku lara polam synthesis appadina enna na synthesis of a polysaccharide a polymer from glucose glycogen synthesis appdin solalam डिफाइन पन्रुदु अप्डीन पार्थिंगना सिंथेसिस ऑफ ग्लाइकोजन फ्रम ग्लूकोस इज नोन एज ग्लाइकोजेनेसिस अप्डीन सोल्लाम ग्लूकोस अप्डीन्गरदु मोनोमर अप्डीन्गरदु नमक्कु तेरियुं इदु इट इज अ सिंगल यूनिट நிறைய மோனோமர்ஸ் நம்ம கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம பாடியில் போதுமான அளவு எனர்ஜி கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த குளுக்கோஸ் வந்து அந்த எனர்ஜி நம்ம பாடி எடுத்துக்காது அதுக்கு தேவைப்படாது அப்போது அந்த எக்ஸஸ் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் அவர் பாடி அது ஒரு மோனோசாக்ரைடாகவே ஸ்டோர் ஆகாது இட் இஸ் கன்வெர்ட்டட் டு எ பாலிசாக்ரைட் அந்த குளுக்கோஸ் யூனிட்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகி இட் ஃபார்ம் அ பாலிமர் கிளைக்கோஜன் இப்போ கிளைக்கோஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் இது வந்து அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும் அதனால் இதை வந்து அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டார்ச்சும் கிளைக்கோஜனும் மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்கும் ஸ்டார்ச் வந்து கொஞ்சம் சிம்பிளர் ஸ்ட்ரக்சராக இருக்கும் கிளைக்கோஜன் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் ஸோ இதில் 6 to 8% ஆஃப் கிளைக்கோஜன் வந்து லிவரில் ஸ்டோர் ஆகும் 1 to 2% ஆஃப் கிளைக்கோஜன் மட்டும்தான் மசிலில் ஸ்டோர் ஆகும் இந்த கிளைக்கோஜன் சிந்தசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த சைட்டோசால் எப்போ நடக்கும் வென் இட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் தேர் இஸ் இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஏடிபி ஏடிபியினுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸஸ் அந்த குளுக்கோஸை வந்து பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது எனர்ஜி சோர்ஸ்க்காக ஸோ இட் வில் பி கெட்டிங் ஸ்டோர்டு எக்ஸஸ் குளுக்கோஸ் இஸ் கன்வெர்ட்டட் டு கிளைக்கோஜன் இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ்னுடைய கீ என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிளைக்கோஜன் சிந்தேஸ் அந்த கிளைக்கோஜன் சிந்தேஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு குளுக்கோஸாக ஆட் பண்ணி ஒரு லீனியர் செயின் வந்து ஃபார்ம் பண்ணும் பட் இட் இஸ் அ பிரான்ச்சு ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரக்சர் அப்போ பிரான்ச்சிங் என்சைம் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து ரோல்குள்ளர் வரும் அந்த பிரான்ச்சிங் என்சைம்னுடைய கெமிக்கல் நேம் என்னென்னா அமைலோ 1416 டிரான்ஸ் குளுக்கோசிடேஸ் இட் ஃபார்ம்ஸ் ஆல்ஃபா 1,4 சைட் பிரான்ச் லிங்கேஜ் இப்போ இந்த கிளைக்கோஜன் சிந்தசிஸ்னுடைய முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஜெனரேட் எனர்ஜி இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பிரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நமக்கு
ஆக்சிஜன் எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறது இந்த கிளைக்கோஜன் தான். ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன் வில் பி யூட்டிலைஸ்ட் பை பிரெயின் ஃபார் எனர்ஜி. இப்போ டைப்ஸ் ஆஃப் கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ். இந்த கிளைக்கோஜன் ரெண்டு ஃபார்மில் ஸ்டோர் ஆகும். ஒன்று வந்து லிவரில் ஸ்டோர் ஆகும், இன்னொன்று வந்து மசிலில் ஸ்டோர் ஆகும். ஸோ லிவர் கிளைக்கோஜன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல வெல் ஃபெட்ஸ் நிறைய சாப்பிட்டு திருப்தியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். த ஸ்டோரேஜ் வில் பி கெட்டிங் டிப்ளீட்டட், தட் இஸ் டிக்ரீஸ்ட் இன் த ஃபாஸ்டிங் ஸ்டேட். சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த ஸ்டோர் ஆன கிளைக்கோஜன் எல்லாம் மறுபடியும் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்பு யூஸ் பண்ணிக்கும். மசில் கிளைக்கோஜன் நெக்ஸ்ட். இந்த மசில் கிளைக்கோஜன் வில் பி எ ஃபியூயல் ஃபார் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ். மசில் கான்ட்ராக்ஷன் அப்போ அதுக்கு எனர்ஜி கொடுத்து கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மசில் கிளைக்கோஜன் தான். இந்த கிளைக்கோஜன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது ஒன்லி எ சிக்ஸ் ஸ்டெப் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது எனர்ஜி சோர்ஸாக ஏடிபியும் யூடிபியும் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அண்ட் யூரிடின் ட்ரைபாஸ்பேட் இது ரெண்டையும் இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்குது. இப்போ யூரிடின் டைபாஸ்பேட் குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். இது இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைக்கோஜன் சிந்தசிஸ் வந்து ப்ரமோட் ஆகும். இட் ஈஸ் அ ஆக்டிவ் நியூக்ளியோடைட் நீடட் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் கிளைக்கோஜன் சிந்தசிஸ். அது தவிர ப்ரைமர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த ப்ரைமர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் கிளைக்கோஜன், அதாவது ஒரு ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் கிளைக்கோஜன் வந்து முன்னமே இருக்கக்கூடியது ப்ரைமராக ஆக்ட் ஆகும். அப்படி ஒருவேளை ப்ரீ எக்ஸிஸ்டிங் கிளைக்கோஜன் இல்லை அப்படின்னா, கிளைக்கோஜெனின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் மாலிக்குல், இதை வந்து இட் இஸ் அ ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிளைக்கோஜனின், இது ப்ரைமரை வந்து சிந்தசிஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கிளைக்கோஜனினுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கிளைக்கோஜனின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அக்செப்ட் த குளுக்கோஸ் யூனிட் ஃப்ரம் யூடிபி குளுக்கோஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூடிபி குளுக்கோஸ் தான் இந்த கிளைக்கோஜன் சிந்தசிஸ்க்கான ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு குளுக்கோஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இந்த கிளைக்கோஜனின். யூடிபி குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸை அக்செப்ட் பண்ணிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோட்டீன் சீக்வன்ஸில் தைரோசின் அமினோ ஆசிட் இருக்குது. தைரோசின் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது ஹைட்ராக்சில் குரூப் கண்டைனிங் அமினோ ஆசிட். அதில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராக்சில் குரூப்பில் வந்து இந்த ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் வில் பி கெட்டிங் அட்டாச்ட். யூடிபி குளுக்கோஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் வில் பி அட்டாச்ட் டு த ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் தைரோசின் அமினோ ஆசிட். ஒரு குளுக்கோஸ் ஆட் பண்ணினதோடு நிற்காமல் இன்னும் ஃபியூ குளுக்கோஸ் யூனிட்ஸை வந்து தொடர்ந்து அந்த தைரோசினோட பைண்டாக இருக்க குளுக்கோஸோட அட்டாச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபியூ குளுக்கோஸ் யூனிட்ஸ் ஆட் பண்ண உடனே இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ப்ரைமர் ஃபார் கிளைக்கோஜன் சிந்தசிஸ்.
இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் கிளைக்கோஜினின் இன் பிரைமர் சிந்தசிஸ். நெக்ஸ்ட்டு கிளைக்கோஜன் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ரோல்குள்ளே வந்து அந்த சின்ன செக்மெண்ட் ஆஃப் ப்ரைமரோட இன்னும் நிறைய குளுக்கோஸ் யூனிட்டை லீனியராக அதாவது ஸ்ட்ரெயிட்னா ஆட் பண்ணிகிட்டே போகும். பட் கிளைக்கோஜன் இஸ் அ பிரான்ச்சு ஸ்ட்ரக்சர், ஸோ பிரான்ச்சிங் என்சைம் அப்படிங்கிற என்சைம் நெக்ஸ்ட் ரோல்குள்ளே வரும். அந்த என்சைம் வந்து பிரான்ச்சஸை ஃபார்ம் பண்ணும். கிளைக்கோஜன் சிந்தேஸ் பிரான்ச்சிங் என்சைம் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி ஆக்ட் ஆகி இந்த செயினுடைய லென்த்தையும் பிரான்ச்சஸையும் இன்க்ரீஸ் பண்ணு. இப்போ கிளைக்கோஜன் மெட்டபாலிசம் கிளைக்கோஜெனிசிஸ் இதனுடைய ப்ரிகாசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். குளுக்கோஸ் வில் பி கன்வெர்ட்டட் டு குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் பை த என்சைம் ஹெக்ஸோகைனேஸ் ஆர் குளுக்கோகைனேஸ். பாஸ்பாரிலேஷன்னாலே நம்ம மைண்டில் வர வேண்டியது கைனேஸ் அப்படிங்கிற டேர்ம். ஹெக்ஸோகைனேஸ் வந்து லிவரில் கிளைக்கோஜன் சிந்தசிஸ் ஆகும்போது நடக்கும், குளுக்கோகைனேஸ் வந்து மசிலில். பாஸ்பாரிலேஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெப்பில் ஏடிபி பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். இந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் இஸ் கன்வெர்ட்டட் இன்ட்டு குளுக்கோஸ் 1-பாஸ்பேட், அதாவது பாஸ்போ குளுக்கோ மியூட்டேஸ், அதாவது பொசிஷனல் சேஞ்ச் ஆஃப் பாஸ்பேட்டுங்கிறதுனால மியூட்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வருது. பாஸ்போ குளுக்கோஸ் 1-பாஸ்பேட். த நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த தேர்ட் ஸ்டெப்பில் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட் ப்ராடக்ட் ஃபார் கிளைக்கோஜன் சிந்தசிஸ் கிடைக்குது. குளுக்கோஸ் 1-பாஸ்பேட் இஸ் கன்வெர்ட்டட் இன்ட்டு யூடிபி குளுக்கோஸ். குளுக்கோஸ் வந்து யூடிபி குளுக்கோஸாக இருந்தால் மட்டும்தான் இதால் ஒரு பாலிமர் கிளைக்கோஜனை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ யூடிபி இஸ் இன்வால்வ்ட் இன் திஸ் ஸ்டெப் வித் த ரிலீஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் பைரோபாஸ்பேட். இந்த ஸ்டெப்பில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பைரோபாஸ்பாரிலேஸ். யூடிபியோடு இருந்தால் மட்டும்தான் இந்த குளுக்கோஸை வந்து அந்த செயினில் அட்டாச் பண்ண முடியும். அப்போ அந்த செயினில் போய் அட்டாச் ஆகணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ ப்ரைமர். ப்ரைமர் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் கிளைக்கோஜனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கிளைக்கோஜெனின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பைண்ட் த குளுக்கோஸ் மாலிக்குல் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிளைக்கோஜன் சிந்தேஸ் என்சைம். இப்போ கிளைக்கோஜன் ப்ரைமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீனோட இப்போ நான் டயக்ராமில் காமிக்கிறேன் பாருங்கள். கிளைக்கோஜன் ப்ரைமர் வந்து இட் இஸ் அ ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் யூடிபி குளுக்கோஸில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை மட்டும் ஃபஸ்ட்டு பைண்ட் பண்ணும். அதுதான் இந்த நான் ஸ்மைலி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் காமிச்சிருக்கேன். அந்த ஸ்டெப் அகெயின் 3 times வந்து ரிப்பீட் பண்ணி ஒரு ப்ரைமர் ஃபார்முக்கு வந்துடும். அகெயின் கிளைக்கோஜன் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து யூடிபி குளுக்கோஸில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை கண்டினியூஸாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ஒரு லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் சப்யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருக்கிறது இட் இஸ் அ கிளைக்கோஜனின் ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வந்த உடனே அதை வந்து நம்ம ப்ரைமர்னு சொல்லிடுறோம். அகெயின் ஆல் த குளுக்கோஸ் மாலிக்குல் வில் பி கெட்டிங் அட்டாச்ட் டு திஸ் ப்ரைமர். இது லீனியர் செயின் சப்யூனிட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு குளுக்கோஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,4 கிளைக்கோசிடிக் ஆல்ஃபா 1,4 கிளைக்கோசிடிக் லிங்கேஜ். இந்த லீனியர் செயின்ல நமக்கு பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்சிங் என்சைம். ஸோ
ஸோ பிரான்ச்சிங் என்சைம் வந்து இட் வில் ஆட் த பிரான்ச்சஸ், அதுவும் குளுக்கோஸ் யூனிட்ஸ் தான். ஆனால் இது லிங்க் ஆகும்போது ஃபார்ம் பண்ணக்கூடிய பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா 1,6 கிளைகோசிடிக் லிங்கேஜ். அதாவது ஒரு குளுக்கோஸ் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கார்பனும் இன்னொரு குளுக்கோஸ் யூனிட்டில் இருக்கக்கூடிய 6th கார்பனும் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். இப்போ லீனியர் செயின் அண்ட் பிரான்ச்சு செயின் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கிளைகோஜன் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் அகெயின் லீனியர் செயின்ஸை அந்த பிரான்ச்சஸ்லேயே கூட டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரான்ச்சிங் என்சைம் பிரான்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகி வி வில் கெட் அ காம்ப்ளெக்ஸ் பாலிமா கிளைகோஜன் வித் ஹை மாலிகுலர் வெயிட். ஸோ இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ் லீனியர் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜஸ் இருக்கும். பிரான்ச்சஸ் கனெக்ட் ஆகிற இடத்துல, அதாவது பிரான்ச்சஸ் ஃபுல்லுமே கிடையாது, பிரான்ச்சஸ் எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஆல்ஃபா 1,6 கிளைகோசிடிக் லிங்கேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கிளைகோஜன் பயோசிந்தசிஸ்னுடைய ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, என் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்ஸோட ஒரு குளுக்கோஸ் ஆட் ஆகுது அப்படின்னா இட் வில் யூட்டிலைஸ் 2 ATPs. ஸோ ஒவ்வொரு குளுக்கோஸ் ஆட் ஆகும்போதும் 2 ATPs வந்து யூட்டிலைஸ் ஆகுது. த ப்ராடக்ட் வில் பி குளுக்கோஸ் N+1 and then 2 ADP molecules will be released. So idoda glycogenesis complete aayiduchu. It is the synthesis of in the video la nama glycogen biosynthesis sequence of reactions adula evlo ATPs and UTP vandu utilize aagudhu abingra vishayangala vandu paatho. இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து லீவ் பண்ணுங்க.